ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ராகுல். இதுதான் உங்க எல்லாமே இருக்கு சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த வாழ்க்கையில சில அசம்பாவிதமான காமெடியான கொடூரமான விஷயம்லாம் நடக்க ஆரம்பிச்சுன்னா வைங்களேன், உப்பு இல்லாத உப்புமா மாதிரி இந்த வாழ்க்கை ரொம்ப சப்பையா இருக்கும். அப்படி இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி மாட்டின பல கொடூரமான காமெடியான கலாயான பல விஷயத்த நீங்க பார்க்க போறோம். நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சின்னதாக கிளைமேட் சேஞ்ச் ஏற்பட்டாலே நம்ம பசங்க வந்துட்டு பிசி ஸ்ரீராமா மாறி பார்க்குற எல்லாத்தையுமே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் இவரும் கிளம்பினாருங்க. கடைசியில் என்னாச்சுன்னு நீங்களே பாருங்க. நம்ம முன்னாடி இருந்தவர் மாதிரி கிடையாது இவர், ரொம்ப மூளைக்காரர். கண்ணா சிவாஜிக்கு உடம்புலாம் பூலடா அப்படிங்கிற மாதிரி மூளைக்காரரு. அவர் தண்ணியில மிதிக்காம போலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காரு. பாடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும் சொல்லுவாங்க. இங்க ஒருத்தங்க பால் கறக்குறாங்க, எப்படி கறக்குறாங்கன்னு பார்க்கலாம். பொசிஷன் கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லி மாறி உட்காடுறாங்க அக்கா, எப்படியும் கறந்துடுவாங்க. பேத்துறவங்கிட்ட உம்முனும் கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முன்னு இருக்கணும்னு சொல்லி தளபதி விஜய் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சும்மா இருக்கிறவன சொரிஞ்சு விட்டா என்ன ஆகும்னு சொல்லி இந்த கிளிப்பு நமக்கு சொல்லி கொடுக்குறது. சும்மா இருந்த ஒரு லாமாவை வந்துட்டு ஒருத்தர் சொரிஞ்சு விட்டுருந்தாரு, லிட்ரலி சொரிஞ்சு விட்டுருந்தாரு. அவருக்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். சும்மா இருக்கிற லாமாவை சொரிஞ்சு விட்டு கடைசியில் வாயிலேயே துப்பு வாங்கிட்டாரு. இந்த வீடியோ யார் ரெண்டு தாட்டி ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நானும் எடிட்டிங் பண்ணும்போது பல தாட்டி ரீவைண்ட் பண்ணி பார்த்தேன். கமெண்ட் பண்ணுங்க கீழே. நம்ம 90s கிட்ஸுக்கு வந்துட்டு கல்யாணம் நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு அபூர்வம். அந்த மாதிரி அபூர்வம் நடந்துருச்சு அப்படி சொல்லி நம்ம பையன் ஒரு 90s கிட்ஸ் தான் போல அவ்வளோ ஒரு ஆர்வத்தில் 860 கரடி மூஞ்சிக்கு அப்படிங்கிற மாதிரி தன்னோட ஒய்ஃபை தூக்கிட்டு போடுறச்சு ஓடுறதுக்கு வந்துட்டு போறாரு. அப்பத்தான் ஒரு விபரீதம் நடந்துருச்சுங்க. ஐயோ போச்சே. நிறைய பேர் பீயிங் சிங்கிள் மொரட்டு சிங்கிள் இப்படிலாம் ஸ்டேட்டஸ் போடுவாங்க. ஆனா உண்மையான பீயிங் சிங்கிள் மொரட்டு சிங்கிள் யாருன்னு தெரியுமா? எங்க தலைவன் தான். நம்ம ஊர் பொண்ணுகளாக பார்த்தீங்கன்னா இந்த கியூட்டான நாய் பூனை பண்ணி இதெல்லாம் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ஒரு நிமிஷம், பொண்ணு எங்கடா பண்ணி வளர்த்தாங்க? அதான் பாய் பிஸ்டி இருக்கானே அவனை தான் சொன்னேன். நம்ம ஊர் பொண்ணுங்க இந்த மாதிரி பூனை நாய் இதோடு நிறுத்திக்குவாங்க. ஆனால் வெளிநாட்டு பொண்ணுகளாக பார்த்தீங்கன்னா வைங்களேன், இந்த சிங்கம் சிறுத்தை அந்த மாதிரிலாம் வளர்த்த ஆரம்பிப்பாங்க. காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு காத்து கர்ஜுனையோட பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற கேஜிஎஃப் டயலாக் மாதிரி இந்த பொண்ணு ஒரு சிங்கத்தை வளர்த்திட்டு இருக்காங்க. இல்லம்மா, தூக்குறது தான் தூக்குறேன், இங்கே வரைக்குமே தூக்குவேன். அவருக்காச்சும் பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி வந்தவருக்காச்சு. லாமா வாயில் தான் துப்புச்சு. இதுக்கு உங்கள் சிங்கம் உனக்கு ரொம்ப டேமேஜ் பண்ணி விட்டுருச்சு. ஸோ சேடு. இப்போ நம்ம பார்த்த இந்த சம்பவத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த மாதிரி டேமேஜ் ஆகணும் அப்படிங்கிறது கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் வந்துட்டு கீழே வந்துட்டு சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ மாதிரி வீடியோஸ் வந்துட்டு நம்ம போடலாமா வேணாமா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்ககிட்ட வந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களில் ஒருவன், உங்கள் ராகுல்.